ஸோ சென்டம் போகிறது இதனால் போகும். என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் நமக்கு வந்து கேட்பாங்க. அதில் 10 to 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ மிச்சவோட அந்த க்ரியேட்டிவ்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது? ஸோ நான் அப்போ சொன்னால் அதே ட்ரிக்ஸ் தான். ஸோ பைத்தான் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சென்ஸ் அந்த கான்செப்ட் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து தெரியணும். இப்போ லிஸ்ட்டுனா என்ன அது உங்களுக்கு தெரியணும். லிஸ்ட்டை இம்யூட்டபிளாக மியூட்டபிளாக, அதாவது லிஸ்ட்டை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அது தெரியணும். அதே மாதிரி செட்டு தெரியணும், அதே மாதிரி டப்பிள் தெரியணும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அடுத்து ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்து நம்மளால் ஸ்லைஸ் பண்ண முடியும், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பேசிக்காக இந்த இஃப்பு இஃப் எல்ஸு இஃப் எல் இஃப் எல்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு இது வரைக்கும் தெரிலனா புரிஞ்சு படித்தாதான் உங்களால் 1 மார்க்ஸில் சென்டம் எடுக்க முடியும். டோன்ட் வரி, நான் ஏன் சொன்னேன்னா நம்ம சேனலில் ஃபுல் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ பைத்தான் நீங்கள் ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் கற்றுக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ 12th புக்கை பார்த்து தான் எடுத்தேன், டைட்டில் அது மட்டும் தான் நான் 12th ஸ்டாண்டர்ட்னு வைக்கலை. ஸோ அதன் சீரீஸ் நீங்கள் வந்து பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களால் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்னால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில வந்து 2 மார்க்ஸ் நீங்கள் 3 மார்க்ஸ் வந்து படிப்பீங்க. ஸோ அது படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து 1 மார்க் எப்படி கேட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து படித்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அங்கேருந்தான் மேக்ஸிமம் வந்து வரும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்டாக அந்த கான்செப்ட் டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ பபிள் ஷார்ட் அல்காரிதம் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட்லேருந்து எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நமக்கு வந்து எழுத தெரியணும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் அல்காரிதம் 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து வரலாம். ஸோ பைத்தான்லேருந்து வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அந்த MySQL பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் கொடுத்து செலக்ட் டெலிட் ரோ டெலிட் காலம், ஸோ இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் இருக்கும். ஐ மீன் 14th லெசனில் செகண்ட் கொஷினோ என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி வர 1 மார்க்ஸ் கூட நமக்கு வந்து கேட்கலாம். அண்ட் சின்ன சின்ன 1 மார்க்ஸ் கேட்கலாம். பைத்தானை யார் வந்து கண்டுபிடிச்சா, கீடோ வேண்ட்ரசம் எங்கே கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, எந்த இயரில். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக உள்ள கொஷின்ஸ் தான் வரும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோடே தேவையில்லை, ஈஸியாக எவ்ரி ஒன் கேன் ஸ்கோர் 100. ஸோ அதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் ஒரு பாலிசி. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.